5G services across India. அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் பெருமாள் மற்றும் தாயாருக்கு கைங்கரிய நிகழ்வுகளை செய்வதற்காக புதிதாக பிரேமை என்ற யானை கொண்டு வரப்பட்டுள்ளது. பெருமாள் மற்றும் தாயாருக்கும் உபயோக விழாக விளங்கும் உறையூர் கமலவல்லி நாச்சியார் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் மற்றும் பூஜைகளில் கைங்கரிய நிகழ்வுகளை ஆண்டாள் என்ற யானை செய்து வந்தது. இந்நிலையில் பிரேமி என்ற 20 வயதான யானையை கோவை லட்சுமி மேல் உரிமையாளர் வழங்கியுள்ளார். கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட இந்த யானையை கோவில் நிர்வாகிகள் வரவேற்று அழைத்து சென்றனர். கோவை மாவட்டம் சாடிவயல் மலைப்பகுதியில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விவசாயிகளுடன் இணைந்து நாற்று நடவு பணியில் ஈடுபட்டார். மதுக்கரை அடுத்த கல்குத்திபதி என்னும் மலை கிராமத்தில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி திடீர் ஆய்வு செய்தார். அப்போது வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளிடம் சென்றவர் நாற்று நடவு செய்தவாறே அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். மலைப்பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். சென்னையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர்காவல்படை வீரர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் கொரோனா பாதுகாப்பு தொகுப்பு வழங்கினார். தமிழக அரசு சார்பில் கொரோனா தடுப்பு பணியில் உள்ள காவலர்களுக்கு 3 முகக்கவசங்கள் கிருமிநாசினி மற்றும் பாதுகாப்பு கேடயம் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுகிறது. சென்னையில் முதற்கட்டமாக மேற்கு மற்றும் கிழக்கு மண்டலங்களில் பணிபுரியும் காவலர்களுக்கு கொரோனா பாதுகாப்பு தொகுப்பினை மகேஷ்குமார் அகர்வால் வழங்கினார். சென்னை 800 உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் சுவரில் மெட்ரோ ரயில் போன்ற ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. 5 வகுப்பறைகளிலும் 5 மெட்ரோ ரயில் பெட்டிகள் இருப்பது போன்ற வண்ணம் தீட்டப்பட்டு இருக்கிறது. 25 பேர் 5 நாட்கள் இந்த பணியை மேற்கொண்டுள்ளனர். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் விதமாக வண்ணம் தீட்டுமாறு ஆசிரியர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நகைப்பையை திருட முயன்ற திருடனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்பாடியில் சுரேஷ்பாபு என்ற அடகுக்கடை உரிமையாளர் கையில் நகைப்பையுடன் வைத்திருந்தார். பையை கீழே வைத்துவிட்டு கடையை திறக்கும் போது அங்கு வந்த 8 வயது சிறுவன் பையை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முயன்றார். உரிமையாளர் கூச்சலிட்டதும் அருகில் உள்ளவர்கள் சிறுவனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பையில் சாப்பாடு இருக்கும் என்று நினைத்து திருடியதாக சிறுவன் கூறினார். எனினும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.